ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான தமிழ் எக்ஸாம் வந்து நாளைக்கு இருக்கும். GE3252 தமிழரும் தொழில்நுட்பமும் தமிழ் சென்ட் டெக்னாலஜி அந்த எக்ஸாம் வந்து நாளைக்கு இருக்கும். கண்டிப்பாக இப்போ வரைக்கும் எல்லாருமே எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இனிமேல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாமில் இதெல்லாம் மறக்காமல் கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலே அதிகமாக நீங்கள் எடுத்துடலாம். ஸோ என்ன அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்தனே பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு GE3252 தமிழரும் தொழில்நுட்பமும் தமிழ் சென்ட் டெக்னாலஜி எக்ஸாம் வந்து இருக்கும். இப்போ வரைக்கும் எல்லாருமே எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இனிமேல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இப்போ வரைக்கும் படித்ததை கண்டிப்பாக எப்பயுமே வந்து ரீகால் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி நாளைக்கு எக்ஸாமுக்கு தேவையான ஸ்டேஷனரிஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து அசால்ட்டாக தான் படிச்சிருப்பீங்க, ஏன்னா ஒரு கிரெடிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அசால்ட்டாக படிச்சிருந்தாலும் அதிகமாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து படிச்சு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு தமிழ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து உங்களோட எழுத்து வந்து நீட்டாக இருக்கணும். அதேமாதிரி அந்த ப்ரொனன்சியேஷன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து எழுத பாருங்கள். ஸ்பேஸ் வந்து எங்கே விடணுமோ அதெல்லாம் கரெக்டாக வந்து விட்டு எழுத பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு தமிழ் பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் விடலை அப்படின்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு மிஸ்டேக் மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் எழுதுறீங்க அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. தமிழ் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாம் ஃபாலோ பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி சப்ஹெட்டிங்ஸ் எப்பயுமே வந்து போட்டு எழுத பாருங்கள். தமிழ் பொறுத்த வரைக்கும் சப்ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதிங்கன்னா தான் நீட்டாக இருக்கும். ஸோ பேஜஸ் அதிகமாக எழுத பாருங்கள், கண்டென்ட்டாக கரெக்டாக கொடுக்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹெட்டிங் மாதிரி எழுதிட்டு, ஸோ அதுக்கப்புறம் உள்ள சப்ஹெட்டிங்ஸ் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, தமிழ் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரிக்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் சங்ககால பாடல்கள் இருக்குது இல்லை சிலப்பதிகாரம் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு லைனை வந்து உள்ள பிளாக் கலரில் எழுதி விட்டீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நிறையா நீங்கள் படித்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே அதே மாதிரி எடுத்துடலாம். ஸோ ஒரே ஒரு கிரெடிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காமல் இதுக்கும் வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு நீங்கள் அரியர் வச்சிங்க அப்படின்னாலும் நெக்ஸ்ட் டைம் அதுக்கு நீங்கள் பே பண்ணி அரியர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணால் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அலெக்ஸரில் கண்டிப்பாக டிக் பண்ணுங்கள். நீங்கள் இவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் முன்னாடி டிக் பண்ண முட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் முடிஞ்சால் வந்து அலெக்ஸரில் கரெக்டாக டிக் பண்ண பாருங்கள். எல்லா ஆசிரியரும் வந்து டிக் பண்ண பாருங்கள். ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா நீட்டாக பண்ணுங்கள். பிளாக் கலர் எங்கே யூஸ் பண்ணுவோம் அங்கே பிளாக் கலர் யூஸ் பண்ண பாருங்கள். பாடல் வரி அந்த இதை வந்து கரெக்டாக எழுத பாருங்கள். ஸோ எழுத்துக்கெல்லாம் நீட்டாக வந்து எழுத பாருங்கள். ஸோ அதுபோக டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போவே சொல்கிறேன், தமிழுக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அசால்ட் எழுதுனீங்க அப்படின்னாலுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் பத்தாது. ஸோ அதனால் நல்லா ஒரு டைமை வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எழுதுகிறப்போ தெரியும் இப்போ வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஸோ அதனால் நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவும் வச்சுக்கோங்க. எப்படி வந்து நம்ம எழுதணும் அப்படிங்கிற டைம் ஷெடியூலே வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ண பாருங்கள். ஸோ முடிஞ்சால வந்து கீ பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச கீ பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை பிளாக் கலரில் வந்து எழுதி காட்டுங்க. ஸோ இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் யாராச்சும் ஒரு புலவர்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து அந்த பிளாக் கலரில் வந்து மென்ஷன் பண்ண பாருங்கள். ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பேப்பர் ஈஸியாக தான் வரும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க, அந்த தமிழ் எல்லா கான்செப்டும் உங்களுக்கு தெரிஞ்சனால உங்களுக்கு ஈஸியாக தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்கள் மதர் டங்கில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக தான் நீங்கள் பண்ணுவீங்க. இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ ஈஸியாக தான் கொஸ்டின் வரும். ஆனால் நீங்கள் ப்ரெசன்டேஷன் வந்து நல்லா பண்ண பாருங்கள். படித்ததை விட அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா அதிகமாக பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன எல்லா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக எடுத்துடலாம். கொஸ்டின் நாளைக்கு ஈஸியாக தான் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.